காலைவள நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு எல்லோராலும் அழைக்கப்படக்கூடிய தாமரை கோயில். டெல்லியில் மிக முக்கியமான பிரதானமான ஒரு இடத்துல அமைந்திருக்கிறது. டெல்லிக்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த தாமரை கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. அது வழிபாட்டு தலம் மட்டும் கிடையாது, அது சுற்றுலாத்தலமாகவும் அது இருக்கிறது. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பஹா உல்லா அப்படின்னு ஒருத்தரை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் பஹாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 7 மில்லியன் மக்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம்தான் வந்து இந்த லோட்டஸ் டெம்பிள். ஓர் இறைவன், மதங்களுக்கிடையே ஒற்றுமை, மனிதர்களுக்கிடையே ஒற்றுமை, இந்த மூன்று தான் அந்த மதத்தினுடைய தாரக மந்திரம். அதனால் எல்லா மதத்தவர்களும் அங்கே வந்து வழிபாடு செய்வதற்கு உரிமை உண்டு, பிரார்த்தனை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே எந்த ஒரு வாத்திய கருவியையும் யாரும் வந்து இசைப்பதற்கு அனுமதி கிடையாது. அங்கே அமைதி மட்டும்தான், அங்கே வந்து ஒரு மௌனமே மொழியாக அங்கே உச்சரிக்கப்படும்னு சொல்லலாம். 40 அடியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மைய மண்டபம் வந்து அந்த கோயில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, அரு உருவ வழிபாடு அப்படின்னு, ஏகத்துவ இறைவன் அப்படின்னு நிறைய கொள்கைகளில் மதங்கள் நிறைய இருக்குது நம்ம இதில். ஆனால் எல்லாவற்றையுமே ஒருங்கிணைக்கணுங்கிற நோக்கத்தோட பஹாய்களால் ஏற்படுத்தப்பட்டது தான் வந்து அந்த கோயில். அதில் பார்த்தீங்கன்னா 27 விதமான அமைப்பில் அந்த கற்கள் இருக்கும். 9 நிலைகளில் 3 பிரிவுகளாக 9, 9, 9 பார்த்தோன்னா 27 வந்துடும். அந்த மாதிரி பிரிவுகளில் அந்த தாமரை கோபுரம் வந்து இருக்கும், தாமரை கோயில் இருக்கும். அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 9 குளங்கள் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடிய வாசல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 9 வாசலை வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி அந்த அந்த கோயிலில் இருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கற்கள், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உலக அமைதிக்காகவும் உலக சமாதானத்துக்காகவும் அன்புக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 24.5 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோயில் மாதிரி உலகத்தில் சில இடங்களில் இந்த மதத்துக்கான வழிபாட்டு தலங்கள் இன்றைக்கும் உண்டு. அதில் இந்தியாவில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது டெல்லியில் உள்ள அந்த லோட்டஸ் டெம்பிள். அதாவது ஒரு குளத்தில் தாமரையை போட்டால் பாதி தாமரை மலர்ந்திருப்பதைப் போல், ஆகாசத்தை நோக்கி இருப்பதைப் போல இருக்கக்கூடிய தோற்றத்தில் அந்த தாமரை வடிவத்தில் அந்த கோயிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்முடைய யோக நிலையில் ஆன்மாக்கள் விழிப்படைந்து இறைவனை நோக்கி போகக்கூடிய அந்த தத்துவத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒன்று என்னென்னா தாமரை. அதுவும் ஆகாய தாமரை, ஆகாசத்தை பார்த்துருக்கக்கூடிய தாமரை. ஏன்னா ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு சக்தி உண்டு. விளக்கேற்றும்போது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து கிழக்க பார்க்க விளக்கேற்றுமாங்க, எக்கார்ந்து கொண்டு நீ வந்து தெக்க பார்க்க விளக்கேற்றிடாத அப்படிம்பாங்க. ஏன்னா நல்ல காரியத்துக்கு கிழக்க பார்க்க விளக்கேற்றுவாங்க, கெட்ட காரியத்துக்கு தெக்க பார்க்க விளக்கேற்றுவாங்க நம்ம ஊரில். அப்படி ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. அதுபோல் ஆகாயத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த இதழ் விரிந்திருக்கக்கூடிய, முட்டை விழுந்திருக்கக்கூடிய அந்த தாமரை கோபுரம் என்பது உலக சாந்தி, உலக சமாதானம், மதங்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டிய உயர்ந்த நோக்கத்தோடு நிறுவப்பட்டிருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.